வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கேசுவல் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம உலக பொதுமறையான தமிழர்களுடைய பெருமையான திருக்குறள் பற்றி பார்ப்போம். அதில் 116வது அதிகாரமான புணர்ச்சி மகிழ்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதில் 1வது குறள் வந்து கண்டு கேட்டுண்டுயிர்ந்து துற்றறியும் ஐம்புலனும் ஒன்று தொடி கண்ணே உல. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற 5 புலன்களாகிய இன்பங்களுள் ஒளி பொருந்திய வளையல் அணிந்த இவ்விடத்தில் உள்ளன. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து விழியால் பார்த்து செவியால் கேட்டு நாவால் உண்டு மூக்கால் மோந்து உடம்பால் தீண்டி என 5 பொறிகளாலும் அனுபவிக்கப்படும் இன்பம் ஒளிமிக்க வளையல்களை அணிந்த மனைவிடம் மட்டுமே உண்டு. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து வலையில் அணிந்த இந்த வடிவலகியிடம் கண்டு மகிழவும் கேட்டு மகிழவும் தொட்டு மகிழவும் முகர்ந்துண்டு மகிழவுமான 5 புல இன்பங்களும் நிறைந்துள்ளன. 2வது குறள் படி பார்ப்போம். பிணிக்கு மருந்து பிரமன் அணி இலை தன்னோய்க்கு தானே மருந்து. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக இருக்கின்றன, ஆனால் அணிகலன் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கின்றாள். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து நோய்களுக்கு மருந்து பெரும்பாலும் அந்நோய்களுக்கு மாறாகன இயல்பே உடையவையே, ஆனால் இவள் தந்த நோய்க்கு இவளே மருந்து. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து நோய்களை தீர்க்கும் மருந்துகள் பல உள்ளன, ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்த காதலியே ஆவாள். 3வது குறள் பற்றி பார்ப்போம். தாம்பியல்வார் மென்றோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து தாமரை கண்ணனுடைய உலகம் தாம் விரும்பும் காதலியரின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல் இனிமையுடையதோ. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து தாம் விரும்பும் மனைவியின் மெல்லிய தோலை தழுவி தூங்கும் உறக்கத்தை விட தாமரை கண்ணாகிய திருமாலின் உலகம் இனிமையானதோ. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து தாமரை கண்ணான் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது என்ன? அன்பு நிறைந்த காதலியின் தோளில் சாய்ந்து துயில்வது போல அவ்வளவு இனிமையை வாய்ந்ததா? 4வது குறள் பற்றி பார்ப்போம். நீங்கின் தருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தியாண்டு பெற்றாள் இவள். இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து நீங்கினால் சுருகின்றது, அணுகினால் குளிர்ச்சியாக இருக்கின்றது, இத்தகைய புதுமையான தீயை இவள் எவ்விடத்திலிருந்து பெற்றாள்? இந்த குரலுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து தன்னை நீங்கினால் சுடும் நெருங்கினால் குளிரும் ஒரு தீயை என உள்ளத்தில் ஏற்ற இவள் அதை எங்கிருந்து பெற்றாள்? இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து நீங்கினால் சுடக்கூடியதும் நெருங்கினால் குளிரக்கூடியதுமான புதுமையான நெருப்பை இந்த மங்கை எங்கிருந்து பெற்றாள்? இந்த 5வது குறள் பற்றி பார்ப்போம். வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல். இந்த குரலுக்கான வரதராசனாளுடைய உரை வந்து மலரணிந்த கூந்தலை உடைய இவளுடைய தோள்கள் விருப்பமான பொருட்களை நினைத்து விரும்பிய பொழுது அவ்வப்பொருட்களைப் போலவே இன்பம் செய்கின்றன. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து நாம் விரும்பும் பொருட்கள் விரும்பிய பொழுது விரும்பியவாறே இன்பம் தருவது போல பூச்சூடிய கூந்தலை உடைய இவள் தோள்கள் இவளுடன் எப்போது கூடினாலும் இன்பம் தருகின்றன. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து விருப்பமான பொருள் ஒன்று விரும்பிய போதெல்லாம் வந்து இன்பம் வழங்கினால் எப்படி இருக்குமோ அதே போலவே பூ முடிந்த பூவையின் தோள்கள் இன்பம் வழங்குகின்றன. ஆறாவது குரல் பற்றி பார்ப்போம். உருதோருயிர் தளிர் தீண்டலாட்பெயதை கமிழ்தின் இயன்றதன தோல். இந்த குரலுக்கான வரதராசன அவர்களுடைய உரை வந்து பொருந்து போதெல்லாம் உயிர் தளிர்க்கும் படியாக தீண்டுதலால் இவளுக்கு தோள்கள் அமிர்தத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து இவளை அணைக்கும் போது எல்லாம் வாடி கிடந்த என் உயிர் தளிர்க்கும்படி என்னை தொடுவதால் இவளின் தோள்கள் அமிர்தத்தில் செய்யப்பட்டவை போலவும். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து இந்த இளமங்கையை
தழுவும் போதெல்லாம் நான் புத்துயிர் பெறுவதற்கு இவளின் அழகிய தோள்கள் அமிர்தத்தினால் ஆனவை என்பதுதான் காரணம் போலும். ஏழாவது குரல் பற்றி பார்ப்போம். தம்மிலிருந்து தமது பாத் துன்றற்றால் அம்மா அறிய அறிவை முயக்கு. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, அழகிய மாநிறமுடைய இவளுடைய தழுவுதல் தம்முடைய வீட்டிலிருந்து தாம் ஈட்டிய பொருளை பகுத்து கொடுத்து உண்டாட் போன்றது. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, அழகிய மாநிற பெண்ணாகிய என் மனைவியிடம் கூடி பெறும் சுகம் தன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு தன் உழைப்பில் வந்தவற்றை தனக்குரியவர்களுடன் பகிர்ந்து உண்ண வரும் சுகம் போன்றது. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, தானே உழைத்து சேர்த்ததை பலருக்கும் வகுத்து வழங்கி உண்டு கழிப்பதில் ஏற்படும் இன்பம் தனது அழகிய காதல் மனைவியை தழுவுகின்ற இன்பத்துக்கு ஒப்பானது. எட்டாவது குரல் பற்றி பார்ப்போம். வீழும் இருவர்கினிதே வழியிடை போலப்படா முயக்கு. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, காற்று இடையறுத்து சொல்லாதபடி தழுவும் தழுவுதல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் இருவருக்கும் இனிமை உடையதாகும். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, இருக அணைத்து கிடப்பதால் காற்றும் ஊடே நுழைய முடியாதபடி கூடி பெறும் சுகம் விரும்பி காதலிப்பார் இருவருக்கும் இனிமையானதே. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, காதலருக்கு மிக இனிமை தருவது காற்று கூட இடையில் நுழைய முடியாத அளவுக்கு இருவரும் இருக தழுவி மகிழ்வதாகும். ஒன்பதாவது குரல் பற்றி பார்ப்போம். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, ஊடுதல் ஊடலே உணர்ந்து விடுதல் அதன் பின் கூடுதல் ஆகிய இவை காதல் வாழ்வு நிறைவேறப்பெற்றவர் பெற்ற பயன்களாகும். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, படுக்கைக்கு போகும் முன் சிறு ஊடல் செய்தல் தவறு உணர்ந்து சமாதானமாதல் அதன் பின் கூடல் இவை அல்லவர் அல்லவா திருமணம் செய்து கொண்டவர் பெற்ற பயன்கள். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, ஊடல் கொள்வதும் அதனால் விளையும் இன்பம் போதுமென உணர்ந்து அதற்கும் மேலான இன்பம் காண புணர்ந்து மயங்குவதும் காதல் வாழ்வினர் பெற்றிடும் பயன்களாகும். பத்தாவது குரல் பற்றி பார்ப்போம். அறிதோர் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செயிலை மாட்டு. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, செந்நிற அணிகலன்களை அணிந்த இவளிடம் பொருந்துந்தோறும் காதல் உணர்தல் நூற்பொருட்களை அறிய அறிய அறியாதமை கண்டாற் போன்றது. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, நூல்களாலும் நுண்ணறிவாலும் அறிய அறிய முன்னையே நாம் அறியாமை தெரிவது போல நல்ல அணிகலன்களை அணிந்திருக்கும் என் மனைவியுடன் கூட கூட அவள் மீது உள்ள என் காதல் சுவையும் புதிது புதிதாக தெரிகிறது. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, மாம்பழ மேனியில் அழகிய அணிகலன்கள் பூண்ட மங்கையிடம் இன்பம் நுகரும் போதெல்லாம் ஏற்படும் காதலானது இதுவரை அறியாதவற்றை புதிது புதிதாக அறிவது போல் இருக்கிறது. இன்றைக்கி நான் கூறின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ரெடி அடிங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தால் எங்கள்கிட்ட கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.